கைஸ் ஃப்ரீ ஃபயர் கேமில் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படியான ஈவெண்ட் வரப்போது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போது. ஏன்னா இது எல்லாமே பார்க்கறக்கு பங்கமாக இருக்கு கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறக்கு சூப்பராக ஒரு ஈவெண்ட் வரப்போது. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி விளாட்றது, எப்போ வரப்போது, எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்த்தலாம் வாங்க. ஹலோ கமேஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் உங்கள் டிஜிபி உல்ஃப். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி அப்படி அப்படின்லாம் பட்டக்கூடாது, பண்ணிட்டு ஆள் பக்கத்துக்கு வெல் பண்ணால் ஆள் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம்னு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இன்றைக்கி வந்திருக்கு. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்கான் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்யூம் வந்திருக்கு. இது நீங்கள் மேலுக்கும் போட்டுக்கலாம், ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாமா, யூனிசெக்ஸ் அம்மா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மேலுக்கும் போட்டுக்கலாம், ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம். ஸோ இந்த இதை எப்படி வாங்குறது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. ஸோ ஒரு ஸ்பின் ஒரு டார்கெட் ஹிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 25 டைமண்ட்ஸ் ஆமாம். ஸோ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் 30 ஹிட்ஸில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருமாமா. ஸோ அதுக்கு வந்து 25 × 3 போட்டிங்கன்னா 250 டைமண்ட்ஸ் ப்ளஸ் அதில் ஒரு 10 டைமண்ட்ஸ் 760 டைமண்ட்ஸ் ஆகும் மொத்தம். ஸோ நீங்கள் வந்து சும்மா, அதாவது நீங்கள் லாக் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அது கவுண்ட் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா லாக் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணேன். ஸோ அது கவுண்ட் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்பின் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ 29 இதில் கன்ஃபார்ம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 28 கிடச்சிரும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் 27. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லிட்டு பண்ணி போகிறோம். 5 அடித்தேன், அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இப்போ இந்த அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இப்போ மறுபடியும் சிங்கிள் ஸ்பின்னே பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பினில் பார்த்தீங்கன்னா இதுலையும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு 30 கைஸ் கிடைக்கும். இதில் என்ன பெருசாக இருக்குது? ஸோ இதில் என்ன சொல்கிறதுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்க எப்படி இருந்தாலும் அப்படி தான் கொடுக்க போகிறானே. இவங்க எதுவும் பெருசாக புதுசாக வந்து உனக்கு முன்னாடியே கொடுக்கறனாலாம் கொடுக்க மாட்டானு. ஸோ இன்னும் 5 இருக்கா, சரி பார்க்கலாம். 4வது கிடைக்கல. ஸோ அடுத்து 3வது கிடைக்கல. இன்னும் 2 வாய்ப்பே இல்லை. ஸோ 2வது இதுலேயும் பண்ணிடலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது, கிடைக்காது கிடைக்காது. ஸோ இதான் ஃபைனல் ஹிட்டு. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் 1 சோனரஸ் கிராஃபிட்டி பண்டில். ஓகே, சோனரஸ் கிராஃபிட்டி பண்டில் சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஓரளவு டீசெண்டான பண்டில் மாதிரி தான் தெரியுது. இருங்க, நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது லுக்குன்ட்டு. ஒரு நிமிஷம் கைஸ். கைஸ் நல்லா தான் இருக்குது, கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக தான் இருக்குது இந்த பண்டில். ஸோ இது மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே போட்டுக்கலாம், அது ஒரு ப்ளஸ் தான். ஸோ மேக்ஸிமம் 760 டைமண்ட்ஸில் எடுத்தலாம். உங்களுக்கு ரொம்ப லக் இருந்துச்சுன்னா அதை விட கம்மியான டைமண்ட்ஸில் எடுக்கலாம். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா வேறு வாய்ப்பே கிடையாது. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ஈவெண்ட் இந்த வாரம் என்ன ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஸ்டேட் வார்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ இதில் அந்த டிஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டு. ஸோ அந்த டிஷர்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனோ பண்டில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ளூ டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் போட்டு சாம்பியன்ஸ் அப்படின்னு போட்டு வரும். ஸோ இது இருக்கிறவங்க ஆக்சுவலாக இது கொஞ்சம் ரேர் டிஷர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது அதே 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வரப்போது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஷேட் பண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறது கைஸ். ஸோ 3 பண்டில்ஸ் இருக்குல்ல, ஸோ எல்லாமே ரிட்டர்ன் ஆகும் போது. எந்த ஈவெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ரிங் ஈவெண்ட்டில் தான். ஸோ இந்த ரிங் ஈவெண்ட்டில் எல்லா பண்டில்ஸுமே ரிட்டர்ன் ஆகும் போது. ஸோ இந்த பண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துருச்சு. ஒரு டைம் அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் மொத்தம் 3 டைம் இந்த பண்டில்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. எடுக்காதவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது 16ஆம் தேதி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அந்த அன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோக்கன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யூனிவர்சல் டோக்கன், அதாவது இப்போ நம்மளுக்கு இதுக்கு வந்துச்சுல்ல சார்ஜ் பஸ்டர் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் சார்ஜ் பஸ்டர் டோக்கன்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதில் இந்த டோக்கன் வச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் மாதிரி தானே தெரியுது, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக யூனிவர்சல் டோக்கன்ஸில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஸ்பின் பண்ணி அதில் வந்து எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ் வச்சுருக்கவங்களாம் இதில் பண்ணிட்டு ஜாலியாக இந்த பண்டில்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் இந்த பண்டில்ஸ் பார்க்குறக்கும் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்கும். ஓரளவு டீசெண்ட்டுங்கிறத ஒரு ஒன் ஆஃப் த ரேர் பண்டில்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 16ஆம் தேதி ஒரு பயங்கரமான சம்பவம் ஃப்ரீ ஃபயரில் காத்துக்கொண்டிருக்கிறது. மொத்தம் 3 மேல் பண்டில், 3 ஃபீமேல் பண்டில் எல்லாத்தையும் எடுத்து நம்மள் போட்டுக்கொண்டு ஆசையுடன் ஆடிக்கொண்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லலாம். அது வேறு எந்த ஈவெண்ட்டும் கிடையாது, நம்மளுடைய ட்ராப் ஈவெண்ட் தான் கைஸ். ஸோ ட்ராப் ஈவெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை மந்த் ஆயிரும். ஸோ இந்த மந்த் எண்டு இல்லைனா ஜூலை வந்துடும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பயங்கரமான ரிவார்ட்ஸ் இருக்குது. ஃப்ரீ ரிவார்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்டு ரிவார்ட்ஸ், எல்லாமே பயங்கரமாக ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதில் சில விஷயங்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் இப்போ தெரியறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவதாரு பேனரு, ஸோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதில் எனக்கு பிடிச்சதெல்லாம் காமிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின், ஸோ பேராஃபுல்லோட இந்த கன் ஸ்கின்னு, அப்புறம் ஏன்னா இது ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த கன் ஸ்கின்னு. அப்புறம் இந்த பேக் பேக், ஸோ இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா டாப் அப்பில் வரும். ஸோ இந்த பேக் பேக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த கட்டானவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதில் தான் வரும்னு நினைக்கிறேன், டாப் அப்பில் தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் சூப்பரான ஒரு விஷயம் இந்த க்ளூவால். ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பிக்சர்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன். வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே எஃபெக்ட்டில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லுக் சேஞ்சர் பண்டில் தான். ஏன்னா சட்டை வந்து திடீர்னு காணாம போகும், திடீர்னு போட்டுக்குவோம் அந்த மேல் பண்டில். ஸோ அது செம்ம பயங்கர பங்கமாக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா 2-3 அரைவல் அனிமேஷன்ஸு, எமோட்ஸு, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வேறு லெவல் இருக்கும். 6th anniversary இந்த ட்ராப் ஈவெண்ட் வரப்போகுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமை அலோக்கும் பார்த்தீங்கன்னா அவேக்கனாகி வரப்போகிறாரு. ஸோ
அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நான் ஆக்சுவலாக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பபாய் எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். நாளைக்கு மார்னிங் இன்னொரு ஷார்ட்ஸ் அண்ட் நாளைக்கு ஈவினிங் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.